வணக்கம் சார், ஸ்ரீ பேக் சீனிவாசன் பேசுகிறேன். இப்போ பார்க்க போகிறது நியூமேக்ஸ் பிரிண்ட் மிஷினு. பேசிக்காக இருக்கவங்களுக்கு ஒரு 1500 கவர், 2000 கவர் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்றப்ப எம்ஆர்பி பண்ணோம்னா இந்த மாதிரி நியூமேக்ஸ் மிஷினே போதும். இது வந்து நியூமேக்ஸ் ஹோல்டரு, இங்கு, இது தின்னரு. இப்போ நம்ம கிட் பாக்ஸிலேருந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்பேரு, லெட்டர் பாக்ஸு எல்லாத்தையும் எடுக்கிறோம். இது வந்து ஒரு லெட்டர் பாக்ஸு, இதில் நமக்கு தேவையான எல்லா லெட்டரும் இருக்கும். ஏபிசிடியிலேருந்து 0 to 1லேருந்து ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே இருக்கும். இதுதான் சார் லெட்டர் லப்பரில் இருக்கும், சரிங்களா? அதை கட் பண்ணுறதுக்கான சிசரு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேரோட டோட்டல் செட்டாக கொடுத்துருப்போம். சப்போஸ் இது தேய்மானம் ஆனாலும் நம்ம மறுபடியும் இதை மட்டும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து லெட்டர் ஹோல்டரு. இந்த லெட்டர் ஹோல்டரில் தான் நம்ம எப்படி லெட்டரை இன்செர்ட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறீங்க. இப்போ இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்க கீழே இருக்க ஒயிட் கலர் பஞ்சு தான் நமக்கு இங்க் பஞ்சு. இந்த வேற மார்க் பண்ணி விட்டுருப்பேன் உங்களுக்காக, ஆனால் அதுலேயே ஒரு மார்க் இருக்கும். இது வந்து லெட்டர் ஹோல்டரு, ஸ்லாட் ஸ்லாட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அந்த லெட்டரை எடுத்து ஹோல்ட் பண்ணணும். இது வந்து இங்க் பேடு, நம்ம வெள்ளை கலரில் இருக்க இங்க் பேடில் நம்ம இங்கை ஒரு 4 சொட்டு 5 சொட்டு நம்ம முத தடவை ஒரு 10 15 சொட்டு யூஸ் பண்ணி போட்டுட்டு அதை லோட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறப்ப 2 சொட்டு 3 சொட்டு ஊற்றி இந்த இங்கை எடுத்து ஊற்றி நம்ம ஃபில் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா சார்? அதுக்கடுத்து இது ஃபுல்லாக அந்த வெள்ளையாக இருக்கிற ஃபுல்லாக இங்கு கலருக்கு மாறணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துருக்க நான் லெட்டர் பேடு, லெட்டர் பேட்லேருந்து ஹிட் பாக்ஸ்லேருந்து நமக்கு தேவையான என்ன கண்டென்ட்டு வேணும், 4 லைனு எது வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா சார்? எந்த கண்டென்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு, இல்லை ப்ரைஸு, இது பேஜ் நம்பரு, இதில் ஏதாவது எந்த கண்டென்ட்டு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்றதை நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அந்த லெட்டர் ஹோல்டர் ஸ்லாட் இருக்குது பாருங்களேன், இந்தா அந்த ஸ்லாட்டுக்கு நேராக ஃபீட் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபை ஃபீடிங் ஆகிக்கும். ஓகே சார், ஃபீட் பண்ண பின்னாடி ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் அந்த லெட்டர் ஹோல்டரில் மாற்றி உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஸ்லாட் இருக்குது பாருங்கள், இதுக்கும் ஒரு ஸ்லாட் இருக்கும், அந்த ஸ்லாட்டில் சொருகணும் நல்லா டிஸ்க் மாதிரி சொருகிட்டு நீங்கள் இங்கே ஊற்றிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 15 அதாவது பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சு சார். ஓகே, நன்றி, தேங்க்யூ.